ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, பொதுத்தமிழ் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்ம குறிப்பாக என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, இது வந்து டிஎன்பிஎஸ்சி பிரிவு இ அப்படின்னு எழுதியிருக்கேன். நமக்கு சிலபஸில் வந்து பகுதி இங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக பகுதி இ 17வது தலைப்புகளில் தமிழ் மகளிரின் சிறப்பு பகுதி 4ல் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 7 சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், பால சரஸ்வதி அவர்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள், சின்னப்பிள்ளை அவர்கள் இவர்கள் தொடர்பான 32 வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். பக்கம் 171 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிச்சயம் பயனுள்ள தகவல்களாக அமையும். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படின்னாலும், மா சா சுப்புலட்சுமி என்றாலும், மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்றாலும் அனைத்தும் ஒருவர் தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்களை பற்றிய 3 செய்திகள் இங்கே கொடுத்துருக்கேன். நான் செய்திகளை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே 3 சரி என்கின்ற வினா வடிவில் எடுத்திருக்கேன். முதல் வினா, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு என்பது அவருடைய தாயாரின் பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1, வீணை கலைஞரான இவரது தாயார் தான் இவருக்கு முதல் குரு. வீணை கலைஞரான இவரது தாயார் தான் இவருக்கு முதல் குரு. 1. 2, 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றவர். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றவர். 3வது செய்தி, 17 வயதில் இவருடைய 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் கச்சேரி செய்து பாராட்டை பெற்றவர். 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் கச்சேரி செய்து பாராட்டை பெற்றவர். சொல்லப்பட்ட 3 கருத்தும் சரி என்பதனால் 3 சரி. அடுத்து 2வது வினா, எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடல்களில் புகழ் பெற்றது எது? எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடல்களில் புகழ் பெற்றது எது? காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். 2வது, பிருந்தாவனத்தில் கண்ணன், பிருந்தாவனத்தில் கண்ணன். 3, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த 3 பாடல்களுமே எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய புகழ்பெற்ற பாடல்கள். எனவே 3 சரி. 3வது வினா, 1945 மீரா படத்தில் மீராவாக நடித்தவர் யார்? மீரா படத்தில் மீராவாக நடித்தவர் எந்த ஆண்டு? 1945. இதில் வந்து ஆண்டு வந்து புத்தகத்தில் இருக்காது. ஒரு சில செய்திகள் கூடுதலாக தேடுதலுக்கு உட்பட்டும் நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் அனைத்துமே. ஒரு சில வினாக்கள் மட்டும் தேடுதலுக்கு உட்பட்டு இருக்கும். இது வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா தான் மீரா படத்தில் மீராவாக நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவர்களுடைய கடைசி திரைப்படமாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4வது வினா, காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடல் எது? காந்தியடிகள் தில்லியில் சந்தித்த போது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடல் எது? ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை தான் பாடியிருப்பாங்க காந்தியடிகளை சந்திக்கும் பொழுது தில்லியில். 5வது வினா, காந்தியடிகள் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பாடச் சொல்லிய பாடல் எது? பாடச் சொல்லி கேட்ட பாடல் வந்து ஹரி தும் ஹரோ எனும் மீரா பஜன் பாடலை தான் கேட்டிருப்பாரு காந்தியடிகள். இது வந்து 1947 காந்தியடிகள் பிறந்த நாளன்று சென்னை வானொலி ஒலிபரப்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6, கீழ்கண்டவற்றுள் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பெற்ற விருது எது? கீழ்கண்டவற்றுள் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பெற்ற விருது எது? தாமரை அணி விருது 1954 தாமரை அணி விருது. 2வது, மகசேசை விருது 1974 பெற்றிருப்பார். இது வந்து தேடுதலின் பொழுது ரமோன் மக்சேசே அவார்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அதையும் நான் இங்கே பக்கத்துலேயே எழுதியிருக்கேன். ஆக மகசேசை விருது 1974 நான் புத்தகத்தில் இருக்கிறபடியே எழுதியிருக்கேன். அடுத்து, இந்திய மாமணி அல்லது பாரத ரத்னா விருது வந்து 1998 பெற்றார். 3 சரி. எனவே 3 விருதுகளுமே வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பெற்ற விருதுகள் தான். 7வது வினா, எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பற்றிய கீழ்கண்ட செய்திகளில் சரியானது எது? முதலாவது, 1954 நான் தாமரை அணி விருது பெற்ற போது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது
1954 நான் தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. இது வந்து முதல் செய்தி. அடுத்து 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினேன். 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடியிருப்பார். இது வந்து குழந்தைகள் வந்து அவங்கள போல வேடம் விட்டு சொல்வது போல அமைந்திருக்கக்கூடியது. புத்தகத்தில் இருக்கிறபடியே நான் எழுதியிருக்கேன் அப்படியே, அதனால தான் அவங்க சொல்கிற மாதிரியே இருக்குது. அடுத்து 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன். 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். என் இசைக்கு கிடைத்த மகுடம் என எவ்விருதை குறிப்பிடுகிறார் என்று கூட வினா வரலாம். மகசேசே விருது, இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன் என்ற செய்தி. சொல்லப்பட்ட மூன்று செய்திகளும் சரி என்பதனால் மூன்றும் சரி. 8வது வினா, செய்தி 1. மாசா சுப்புலட்சுமி அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளார். இது வந்து செய்தி 1. 2வது செய்தி, எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய வெங்கடேச சுராதம் திருப்பதியில் ஒலிக்கப்படுகிறது. இரண்டும் சரியானது. எனவே இரண்டும் சரி. இது வந்து அதே ஆண்டில் திருப்பதியில் ஒலிக்கப்படுகிறது என்று கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஆண்டுங்கிறது வந்து எனக்கு சரியாக புரியலை. ஏன்னா அவங்க எந்த அடிகளுக்கு பின்னாடி அது எழுதியிருக்குன்னா 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினேன் என்ற செய்திக்கு அடுத்ததாக இதே ஆண்டில் திருப்பதியில் வந்து சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் ஒலிக்கத் தொடங்கியது என்று புத்தகத்தில் இருக்கும். அது சரியாக எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சால் உங்களுடைய கருத்துக்களில் பதிவு செய்ய வேண்டுகிறேன். 9. மாசா சுப்புலட்சுமி அவர்களை இசை பேரரசி என அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பத்தாவது வினா, இந்தியா இந்த தலைமுறையில் ஒரு மாபெரும் கலைஞரை உருவாக்கியுள்ளது என்பதில் நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம் என எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றி கூறியவர் யார்? சரோஜினி நாயுடு அவர்கள். இந்தியா இந்த தலைமுறையில் ஒரு மாபெரும் கலைஞரை உருவாக்கியுள்ளது என்பதில் நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம் என எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றி கூறியவர் யார்? சரோஜினி நாயுடு அவர்கள். இது வந்து புத்தகத்தில் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய பாடலை கேட்டு புகழ்ந்தவர்கள் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களையும் சரோஜினி நாயுடு அவர்களையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இது தேடுதலுக்கு உட்பட்டு எழுதிய செய்தியாக தான், இது வந்து புத்தகத்தில் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து தேடுதலுக்கு உட்பட்டு கொடுத்த வினா. ஏதாவது பிழை இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களில் பதிவு செய்யலாம். அடுத்தது 2வதாக பாலசரஸ்வதி அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். 11வது வினா, பாலசரஸ்வதி அவர்களை பற்றிய மூன்று செய்திகளை இங்கே நான் எழுதியிருக்கேன். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் தான் பாலசரஸ்வதி அவர்கள். 2வது, இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர். 3வது, 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் மேடை ஏறினார் பாலசரஸ்வதி அவர்கள். ஆக பாலசரஸ்வதி அவர்கள் தன்னுடைய எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலாக மேடை ஏறினார் என்றும் கேட்கலாம். 7வது வயதில். சொல்லப்பட்ட செய்திகள் மூன்றும் சரி என்பதனால் மூன்றும் சரி. 12. பாலசரஸ்வதி அவர்கள் டேஷ் வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நிகழ்ந்த நடன நிகழ்ச்சியில் ஆடினார். 15வது வயதில் ஆடியிருக்கிறாங்க. ஆக பாலசரஸ்வதி அவர்கள் 15 வயதில், அவருடைய 15 வயதில் சென்னையில் உள்ள எந்த அரங்கில் என்று கூட வினா வரலாம். சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நிகழ்ந்த நடன நிகழ்ச்சியில் ஆடினார் என்பது செய்தி. 13. யாருடைய நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். பாலசரஸ்வதி அவர்களுடைய நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர்.
14. சென்னையில் பாலசரஸ்வதி அவர்களின் நாட்டிய கச்சேரியை பார்த்து மிகவும் பாராட்டியவர் யார்? பண்டிட் ரவிசங்கர் அவர்கள். சென்னையில் பாலசரஸ்வதி அவர்களின் நாட்டிய கச்சேரியை பார்த்து மிகவும் பாராட்டியவர் பண்டிட் ரவிசங்கர் அவர்கள். 15. பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் தம்பியின் மூலமாக இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பை பெற்றவர் யார்? பாலசரஸ்வதி அவர்கள். பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் தம்பியின் மூலமாக இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பை பெற்றவர் யார்? பாலசரஸ்வதி அவர்கள். 16. வினா: கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பாலசரஸ்வதி அவர்களை பற்றிய செய்திகள். 1. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பெண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடினார். இதுவே இவர் நடனம், அதாவது நம்ம நாட்டு பெண்ணுக்கு முதலும் கடைசியுமாக ஆடியது இவருடைய நடனமே என்பது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை நான் இங்கே எழுதலை. ஆக எங்கெங்கே ஆடியிருக்காங்கன்னா, கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பெண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடினார் பாலசரஸ்வதி அவர்கள். அடுத்து, ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார் பாலசரஸ்வதி அவர்கள். அடுத்து 3. டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு நடனமாடினார் பாலசரஸ்வதி அவர்கள். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு நடனமாடினார் பாலசரஸ்வதி அவர்கள். சொல்லப்பட்ட 3 சரியான தகவல், எனவே 3 சரி. 17. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என்பதை உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியவர் யார்? பாலசரஸ்வதி அவர்கள். பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என்பதை உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியவர் பாலசரஸ்வதி அவர்கள். 18. தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் யார்? பாலசரஸ்வதி அவர்கள். 3. ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றிய செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். 19. வினா: ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பற்றிய 3 செய்திகள் இங்கே, உண்மையான செய்திகள் தான், எல்லாமே பார்க்கலாம், நினைவில் கொள்க. ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். 2. முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதிய பெண் எழுத்தாளர். முதன் முதலாக பெண் எழுத்தாளர் வந்து களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதிய பெண் எழுத்தாளர். 3. எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனேயே இருப்பவர். எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனேயே இருப்பவர் தான் நம்ம ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஆக சொல்லப்பட்ட 3 கருத்துகளும் சரி. 20. எழுத்துலகின் கீழ்கண்ட எத்தளங்களில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தடம் பதித்தார்? ஒன்று, புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள். 2. குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல். அனைத்திலுமே தடம் பதித்தவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எனவே 1, 2 சரின்னு எழுதணும், அதிகமாக இருக்குங்கிறனால அனைத்திலும் என்று எழுதியிருக்கேன். அடுத்து 21. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். 22. அனைவராலும் பாராட்ட பெற்ற ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வரலாற்று புதினம் எது? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினம். இது வந்து அனைவராலும் பாராட்ட பெற்றது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம். 23. பொருத்துக, ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் புதினங்களை பொருத்துக வடிவில் கூட கேட்கலாம், அது என்னென்னு பார்க்கலாம். 1. கரிப்பு மணிகள். கரிப்பு மணிகள் என்பது தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் வாழ்க்கையை பற்றியதான ஒரு புதினம். அடுத்து, குறிஞ்சி தேன் என்பது நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை பற்றியதானது தான் குறிஞ்சி தேன் எனும் புதினம்.
அலைவாய்க்கரையில் என்பது கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றிய ஒரு புதினம்தான் அலைவாய்க்கரையில் என்னும் புதினம். கூட்டுக்குஞ்சிகள் என்பது குழந்தைகளை தீப்பெட்டி தொழில் முடக்கியது, குழந்தைகளை எப்படி தீப்பெட்டி தொழிலானது முடக்கியது என்பதை பற்றிய புதினம்தான் கூட்டுக்குஞ்சிகள். அடுத்து மண்ணகத்து பூந்துளிகள் என்பது பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதாக அமைந்தது தான் மண்ணகத்து பூந்துளிகள் என்னும் புதினமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 24வது வினா, அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டும் ராஜம்கிருஷ்ணன் அவர்களின் புதினங்கள் எவை? அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டும் ராஜம்கிருஷ்ணன் அவர்களின் புதினங்கள் எவை? சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர். இது வேருக்கு நீர் தான் நம்ம சாகித்ய அகாதமி விருது பெற்றதுன்னு ஏற்கனவே பார்த்தோம், நினைவில் கொள்க. 4வதாக கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். 25வது வினா, மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள். 26வது வினா, கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள் பெற்ற விருது கீழ்கண்டவற்றுள் எது? கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள் பெற்ற விருது கீழ்கண்டவற்றுள் எது? இந்திய அரசின் தாமரை திருவிருது, இந்திய அரசின் தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது. இந்த மூன்றுமே இவர்கள் பெற்ற விருது, எனவே மூன்றும் சரி. 27, கீழ்கண்ட எந்த இயக்கத்தில் கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள் பங்கேற்றார்? ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த மூன்றிலுமே கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள் பங்கேற்றார், எனவே மூன்றும் சரி. மூன்றிலும் என்பது சரி. 28, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண் இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள். லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், இது வந்து லாஃப்டி, ஏதாவது உச்சரிப்பு பிழை இருந்தால் பொறுத்தருள்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண் இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள். 29, கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்களை பற்றிய சரியான செய்தி எது? முதலாவது, நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்று கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனைகளால் கவரப்பட்டு காந்தியின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றியவர் தான் நம்ம கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள். அடுத்து, நாட்டின் விடுதலைக்கு பின் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார், அவருடைய கணவருடன் பணிபுரிந்தார் என்பதை நான் எழுதலை. ஆக நாட்டின் விடுதலைக்கு பின் பூதான இயக்கத்தில் அவருடைய கணவருடன் இணைந்து பணிபுரிந்தார் என்ற செய்தியை நினைவில் கொள்க. 3வது, காந்தியடிகள், வினோபா பாவே போன்ற தலைவர்களுடன், இரண்டு முறை எழுதிட்டேன் பொறுத்தருள்க, போன்ற தலைவர்களுடன் இணைந்து நாட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள். எனவே சொல்லப்பட்ட மூன்றும் சரி. அடுத்து 5வதாக, சின்ன பிள்ளை அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். 30, மதுரை சின்ன பிள்ளைன்னு அழைத்து டெல்லியில் பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்கின்ற விருது வழங்கி அவர் காலில் விழுந்த இந்திய முன்னாள் பிரதமர் யார்? மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள். மதுரை சின்ன பிள்ளைன்னு அழைத்து சென்னை டெல்லியில் பெண் ஆற்றல் விருது, பொறுத்தருள்க, டெல்லியில் பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்னும் விருதினை வழங்கி அவர் காலில் விழுந்த இந்திய முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள். 31, சின்ன பிள்ளை அவர்கள் குறித்த சரியான செய்தி கீழ்கண்டவற்றுள் எது? அவர்களை பற்றி ஒரு மூன்று செய்திகள் இங்கே கொடுத்துருக்கேன். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை 1000. பள்ளி பருவத்தில் இவங்க வந்து படிக்கலை அப்படின்னாலும் பட்டறிவால் கற்றுக்கொண்டவை 1000. இது வந்து புத்தகத்தில் இருக்கிறது தான். ஆக படிக்கலை அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இதை எழுதியிருக்கேன். அடுத்து, களஞ்சியம் என்ற பெயரில் 10 பேர் கொண்டு ஆரம்பித்த மகளிர் குழு. ஆக இவங்க முதல் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ஆரம்பித்தவங்க இவங்க தான். இது வந்து அந்த குழுவினுடைய பெயர் வந்து களஞ்சியம் என்பது. ஆக களஞ்சியம் என்ற பெயரில் 10 பேர் கொண்டு மகளிர் குழு இன்று பல மாநிலங்களில் பல லட்சம் பேர் இணைந்து செயலாற்ற காரணமாக இருந்தவர் தான் நம்ம
சின்ன பிள்ளை அவர்கள். அடுத்து மூன்றாவது 2004 சுனாமியால் ஊரெல்லாம் பாதிக்கப்பட்ட போது குழுவுடன் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர் தான் சின்னப்பிள்ளை அவர்கள். ஆக இங்கு சொல்லப்பட்ட செய்திகள் மூன்றும் சரியானது, எனவே மூன்றும் சரி. 32 கீழ்கண்டவற்றுள் சின்னப்பிள்ளை அவர்கள் பெற்ற விருது எது? தமிழக அரசின் அவ்வை விருது, தமிழக அரசின் அவ்வை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருது, தாமரை திரு விருது, தாமரை திரு விருது. இது வந்து அண்மையில் பெற்ற விருது. ஆக இந்த மூன்று விருதுகளுமே சின்னப்பிள்ளை அம்மாள் பெற்ற விருதுகள் என்பதனால் மூன்றும் சரி. இது வந்து எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவனடையவள் தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.